கராத்தியான்னு ஒரு வில்லேஜில் யாருக்குமே வயசாக மாட்டேதுன்னு ரெண்டு பசங்க அவங்களுக்கு ஏன் வயசாக மாட்டேதுன்னு தெரிஞ்சிக்க அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அப்படி போன பசங்க திரும்பி வரவே இல்லை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ நட்பே, வெல்கம் டு சென்னை ஸ்டோரிஸ். இந்த கிராமத்தை பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே யாருக்குமே வயசே ஆகலை. அதை பார்த்து ரொம்பவே நாங்கள் பிரமிச்சு போனோம். ஏன் உங்களுக்கு யாருக்குமே வயசாகலைன்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு யாருமே சரியான ஒரு பதில் சொல்லவே இல்லை. அந்த நாள் அப்படியே போச்சு. ஆனால் அவங்களுக்கு ஏன் வயசாகலன்ற விஷயத்தை மட்டும் அவங்க யாருமே சொல்லவே இல்லை. எங்களையும் அவங்க அந்த கிராமத்தில் தான் தங்க வைப்பாங்கன்னு நினைக்கும் போது ஊர் மக்கள் மட்டும்தான் கிராமத்துக்குள்ளே தங்கணும், வெளியிலேருந்து யார் வந்தாலும் வெளியில் தான் தங்கணும்னு சொல்லிட்டு எங்களை ஊருக்கு வெளியில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் தங்க வச்சிட்டாங்க. நாங்கள் தங்கியிருந்த இடத்துல ஒரு வயசான ஆளை பார்த்தோம். அவர்கிட்ட இந்த கிராமத்தில் யாருக்குமே வயசாகலையே, ஆனால் உங்களுக்கு மட்டும் வயசாக இருக்கேன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே, மனுஷனா வயசாக தான் தம்பி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் எப்படி இந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்குமே வயசாகல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும் போது, ஆனால் அது என்னமோ எனக்கு தெரியல தம்பி, இந்த ஊரில் யார் இறந்தாலும் நைட்டு தான் தம்பி புதைப்பாங்க, பகலில் புதைக்க மாட்டாங்க, அதுதான் அவங்க இளமையாக இருக்க காரணம்னு சொல்கிறாங்க. ஏன் இறந்த சடலத்தை எல்லாத்தையும் அவங்க நைட்டு புதைக்கிறாங்க, பகலில் ஏன் புதைக்க மாட்டாங்க, அதை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியல தம்பி. இன்றைக்கி கூட இந்த ஊரில் ஒருத்தர் இறந்துட்டார், கரெக்டாக பாருங்கள் 12 மணிக்கு மேலே அந்த சடலத்தை எடுத்துகிட்டு இவங்க போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் இறந்து போன சடலத்தை இவங்க எங்கே புதைப்பாங்க, எங்கே கொண்டு போவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி கூட ஒருத்தவங்க இறந்தாங்கன்னு சொன்னல, அவங்க நைட்டு புதைக்க போவாங்க, அப்போ போய் நீங்கள் பாருங்கள் தம்பி, ஆனால் யாருக்கும் தெரியாமல் பாருங்கள் அப்படின்னு அந்த வயசானவர் எங்கள்கிட்ட சொன்னார். கரெக்டாக நைட்டு 1:05 அந்த இறந்த சடலத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சில பேர் ஒரு பக்கமாக போக ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ஊரில் 1000 பேர் இருந்தால் அந்த சடலத்துக்கு கிட்டத்தட்ட 60-65 பேர் தான் அந்த சடலத்தை தூக்கிக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. அந்த இறந்த சடலத்தை தூக்கிட்டு போகும்போது அவங்க நடந்த நடையும் அவங்க பார்த்த பார்வையுமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ரொம்ப தூரம் அதை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்கிறாங்க. வேறு 4 பேர் ஒரு சிவப்பு ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பணத்தை திருப்பி தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் வாயில் எதுவும் சொல்லிக்கிட்டே ஒரு ஆள் ஒருத்தர் குனிஞ்ச மாரியே அந்த இடத்துக்கு வராரு. அந்த 4 பேர் அவங்கள பார்த்த உடனே பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அந்த ஆள் மட்டும் இறந்த சடலத்தை தூக்கிக்கிட்டு இருட்டாக ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டே இருக்கான். அந்த இறந்த சடலத்தை ஒரு குழியில் இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சடலத்தை வெட்டி அந்த ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிக்கிறான். உறைஞ்சி போன அந்த ரத்தத்தை ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி வெளியில் வந்து அந்த 4 பேர் கையிலையும் அந்த ரத்தத்தை கொடுக்குறான். திருப்பி வந்து அவன் அந்த சடலத்தில் இருக்கிற மிச்ச ரத்தத்தையும் குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ குடிக்கும் போது தான் அவன் எங்களை பார்த்துட்றான். கிட்டத்தட்ட அவன் எங்களை பார்க்கும்போது அவன் முகத்துலேயும் வாயிலையும் அவ்வளோ ரத்தம், அவனை பார்க்கும்போது ஒரு மனுஷமாரியே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பக்கமாக திரும்பி எங்களை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தான். அதை பார்த்து நாங்கள் ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பித்தோம். இப்படி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அந்த ஊரில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஓடி வந்தோம். டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கும்போது தான் டிக்கெட்டர் எங்களை பார்த்துட்டு, இந்த ஊருக்கு ஏன் தம்பி வந்தீங்க, இந்த ஊருக்கு ஒன்லி எல்லாரும் வரதான் செய்வாங்க, திரும்பி போகமாட்டாங்களே, நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு கேட்டார். ஆனால் ட்ரெயின் எப்போனா வரும்னு கேட்டோம். இன்னும் ட்ரெயின் வர்றதுக்கு 45 நிமிஷம் ஆகும்னு சொன்னார். அந்த 45 நிமிஷமும் அவங்க எங்களை பிடிச்சிருவாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்திலே நாங்கள் இருந்தோம். ட்ரெயினும் வந்துச்சு. கரெக்டாக அந்த ஊர்லேருந்து சில பேர் எங்களை துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உடனே ட்ரெயினில் ஏறி எப்படியோ அந்த ஊரை விட்டு தப்பிச்சு வந்துட்டோம். நாங்கள் ட்ரெயினில் ஏறிட்ட பிறகு தான் தெரியுது அந்த ட்ரெயினில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோன்னு. அப்போது டிக்கெட் செக் பண்ண ஒரு டிடிஆர் வந்திருந்தார். அந்த டிடிஆரை பார்க்கும்போது தான் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த டிடிஆர் தான் நாங்கள் பார்த்த சைக்கோவே. ஆனால் அந்த டிடிஆர் எங்களை பார்த்து எதுவுமே செய்யாமல் டிக்கெட் மட்டும் செக் பண்ணி எங்களை கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் மனசுக்குள்ளே ஒரே பயம், இவர் தான் அந்த சைக்கோவான்னு சொல்லி. அவர் போயிட்ட பிறகு அவரோட பின்னாடியே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். 1 நிமிஷம் எங்களை திருப்பி பார்த்துட்டு சிரித்தாரு. அப்போ கூட அவரோட பல்லில் ரத்தக்கரை அப்படியே தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே பயந்து கத்த ஆரம்பித்தோம். அவர் ஒன்றும் இல்லை தம்பி, ஹாப்பி ஜேனின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் அப்பாடா தப்பிச்சோன்னு பெருமிச்சு விட்டாங்க. ட்ரெயினும் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் இறங்கட இறமும் வந்துச்சு. அவங்க இறங்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவங்க திரும்பி வந்தது அந்த கிராமத்துக்குன்னு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இந்த கிராமத்துக்கு யார் வந்தாலும் திரும்பி போக முடியாதுன்னு. அந்த சைக்கோ, அந்த 4 பேர், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் எங்கள் கிராமத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கே போகிறீங்கன்னு அவங்க எல்லாரும் வாயில் ஏதோ ஒன்று முணங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் வர ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ சார், நாங்கள் ப்ரெஸ். இப்போ எதுக்கு சார் நீங்கள் கராத்தியா கிராமத்துக்கு போகிறீங்க?
கராத்தியா கிராமத்துக்கு போன ரெண்டு பசங்க மிஸ்ஸிங். அவங்கள தேடியும் அந்த கராத்தியா கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கவும் ஒரு டிடெக்டிவ் டீம் நாங்கள் அங்கே போகிறோம். பசங்களை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறோம். Subscribe to Chennai Stories. See you soon.